இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது தான் டாடா எலக்ட்ரானிக்ஸோட வியூ. அங்கே இருந்து நான் லைவ் பண்ணிட்டு இருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஓலா கம்பெனி அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத லைவாகவே உங்களுக்கு நான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல் இண்டியன்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎஸ் ஓசு. இன்னைக்கு ஜாப் சம்பந்தமான அப்டேட்ல டிவிஎஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய ஃபேமஸான நிறுவனத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நிறுவனத்துல 10ஆம் வகுப்பு முடிச்சவர்களுக்கு 10,000 ரூபாய் சேலரியோட இருக்கக்கூடிய ஜாப் வேகன்சியை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றது, என்ன குவாலிபிகேஷன் தேவை அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஜாப் சம்பந்தமான அப்டேட் உங்க ஸ்மார்ட் போனை தேடி வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டிவிஎஸ் நிறுவனத்தில் 10ஆவது முடித்தவர்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் செயல்படும் தேசிய பயிற்சி ஊக்குவிப்பு திட்டத்தின், அதாவது NAPS அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நேஷனல் அப்ரண்டிஸ் ஸ்கீம்னு. அதுல வந்து டிவிஎஸ் சுந்தரம் ஐயங்கார் மற்றும் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பில் வேலை வாய்ப்பு குறித்த தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிள் பணிகளுக்கான காலியிடம், அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10th பாஸ் பண்ணி இருந்தாலே போதும். இதை நீங்க ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படிங்கறது நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ்ல அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். சோ பணியிடம் வந்து பாத்தீங்கன்னா டிவிஎஸ் சார்பில் மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிள் அப்படிங்கிற ரோலுக்கு தான் இந்த காலி பணி நீங்க ஒதுக்கி இருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அரசு அங்கீகாரம் பெற்ற இன்ஸ்டிடியூட்ல நீங்க 10th 10ஆம் வகுப்பு வந்து முடிச்சிருக்கணும். இதற்கான ஊதியம் வந்து தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு மாதம் வந்து 8,000 to 10,000 வரைக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து இதனுடைய பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 6 months to 8 months வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்படும் முறை வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பத்தாரர்கள் நேர்காணல் மூலம் வந்து செய்யப்படுறதா சொல்றாங்க. டைரக்டா வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணக்கப்புறம் உங்களை தேர்வு செய்வாங்கன்னு சொல்றாங்க. விண்ணப்பிக்கும் முறை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டிவிஎஸ் ஜாப் அப்ளை மெத்தட் அப்படின்னு நான் ஒரு லிங்க் கொடுத்திருப்பேன். அதை ஓபன் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்கு நீங்க உள்ள வந்துருவீங்க. இப்ப நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி பாக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் NAPS அப்படிங்கிற வெப்சைட் நம்ம உள்ள வந்துடுறோம். வந்த உடனே ஃப்ரண்ட்லயே வந்து மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிள் அப்படிங்கிற நம்ம இந்த வீடியோல பேசிட்டு இருக்க ஜாப் பத்தின டீடைல் ஷோ ஆகுது. சோ எங்கன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு தமிழ்நாட்டுல தான் வந்து இந்த வேகன்சி கேட்டிருக்காங்க. சோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அதற்கான குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ், எந்த அட்ரஸ் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இதுல ஷோ ஆயிட்டு இருக்கு. சோ எவ்வளவு 6 months to 19 months வரைக்கும் இதனுடைய டியூரேஷன் பீரியட்ங்கிறதும் ஷோ ஆகுது. சோ ரைட் சைடு பாத்தீங்கன்னா அப்ளை ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணனும். அப்ளை ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கறத கிளிக் பண்ணி நம்ம அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போறோம். சோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி லாகின், ரெஜிஸ்டர், ரிப்போர்ட்ஸ் மேல இருக்கு இல்லீங்களா, அதுல ரெஜிஸ்டர் அப்படிங்கறத கிளிக் பண்ணி கேண்டிடேட்ஸ்ங்கறத கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை அப்படினு கொடுத்தீங்கனா இந்த ஜாப்க்கு அப்ளைட் ஆயிரும். சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் வரும். அதற்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்னங்கறத அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பாங்க. அத நீங்க ஃபாலோ பண்ணி இந்த ஜாபை நீங்க கம்ப்ளீட் பண்ணி நீங்க இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகலாம். கண்டிப்பா இது வந்து 10th முடிச்சவங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங்ல நல்ல கம்பெனில ஒர்க் பண்ணி உங்களோட ரோல் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஜாபா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல நம்மளோட பேஜை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அங்கேயும் நீங்க கேட்கற க்வெஸ்சன்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். மீண்டும் இதே மாதிரி ஜாப் சம்பந்தமான அப்டேட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை.